நகரே போச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊரில் நம்ம பார்த்தோம்னா அருள்மிகு ஸ்ரீ நாகத்தவர் திருக்கோயிலில் ஒரு வித்தியாசமான ஒரு வழக்கம். நம்ம எல்லா கோயிலையுமே தீமிதி விழானா அந்த கங்கை கரையிலேருந்து அங்கே வேண்டிட்டு சாமி ஆடிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து சிங்காரம் பரிணாம பண்ணிட்டு இங்கே வந்து தீமிதிப்பாங்க. ஆனால் நம்ம இந்த கோயிலில் பார்த்தோன்னா வெரி ஸ்பெஷல். என்னென்னா இவங்க தீமிதிங்கிறதுக்கு முன்னாடியே அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே 9 கலசங்கள் நிறுத்திருக்காங்க. இந்த கலசங்களை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கலசம் இருக்கு. இந்த 9 கலசங்களுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. தண்ணிக்குள்ள சில காயின்ஸ் வச்சிருக்காங்க, சில்லற காயின்ஸ் வச்சிருக்காங்க. சில்லற காயின்ஸ்க்கு அப்புறம் ஒரே எலுமிச்சைப்பழம் இருக்கு. அக்னி வந்து அங்கே தீமிதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த கலசங்களை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தீமிதி விழாவே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கலசங்கள் வந்து 9 கலசங்களும் அங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் தீமிதி விழா முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ வித்தியாசமான ஒரு பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அடையாளம்ன்ற மாதிரி இந்த ஊருக்கு, இந்த திருக்கோயிலுக்கு, இந்த தீமிதி விழாவுக்கு இந்த 9 கலசங்களும் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த காயின்ஸ் எலுமிச்சைப்பழம் எல்லாமே பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விசேஷங்கள் நிறைந்த இந்த திருக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க, வந்து தைரியம் செய்யுங்க. நீங்கள் உதவிகள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா நீங்கள் அதையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.